ஃபஸ்ட்டு வந்து ரவா வந்து ஒரு கிளாஸ் எடுத்துங்க. ரவா ஒரு கிளாஸில் வந்துட்டு அதில் வந்து தயிர் வந்து ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிங்க. ஒரு கிளாஸ் ரவாவுக்கு ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிங்க. ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே தண்ணியாக கரைச்சி ஒரு ஓரமாக வச்சு 1.5 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு அரிசி மாவு 1.5 ஸ்பூன் போட்டு தனியாக எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு தனியாக வந்து ஒரு தாளிப்பு போடுங்க. தாளிப்பு போடுறதுல வந்து தேங்காய் நெல்லை போட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். ஸோ தேங்காய் நெல்லை தாளிப்பு போடுங்க. தேங்காய் நெல்லை வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. மிளகு 1 ஸ்பூன் போட்டுங்க. நறுக்கி வச்சுருக்க இஞ்சி கொஞ்சமாக நறுக்கி வச்ச இஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஃபைன் சாப் பண்ண 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நறுக்கின சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ளேவர்டாக வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து ஆஃப் பண்ணிட்டு இந்த பேட்டரில் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ரைஸ் அந்த ரவா இருக்கு இல்லைங்களா, ரவா வந்து நல்லா ப்ளஃபி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தயிரில் போட்டால் சீக்கிரமாகவே ப்ளஃபி ஆகிடும். ஸோ ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து தோசை கல்லில் வந்து ஜஸ்ட்டு அந்த தனியாக கரைச்சதை வந்து தொளிங்க. ஆக்சுவலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்ற தேவையில்லை. ஸோ தொளிச்சிங்கனாலே அங்கங்கே திட்டி திட்டா லேயர் லேயராக வரும். ஸோ அது வந்து குக்காகி வரும்போதே நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.